ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் ஒண்டர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து யார்கிட்டையும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மொபைலோ இல்லை நம்ம மொபைலையோ இருந்து எடுத்தாலே போதும், எல்லோருடைய மொபைலில் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருப்போம். ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கும்போது நிறைய அப்டேட்ஸ் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போது வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு நியூ அப்டேட்ஸை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்ஸு, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டெக்னிக்கல் அப்டேட்ஸை வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் மெசேஞ்சரை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெசேஞ்சர் வந்து 100% வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலை நீங்கள் ரீபூட் பண்ணிடுங்க. ஸோ ரீபூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன். மெசேஜ் அனுப்புனதும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மெசேஜ் நான் வந்து தவறாக அனுப்பிட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மெசேஜை டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெலீட் ஆப்ஷன் எப்பயும் போல் பண்ணோம் அப்படின்னா இங்கே புதுசாக வந்து ஒன்று வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி டெலீட் ஆப்ஷன் பண்ணாலே டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஃபார் மீ, கேன்சல், டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத மூணு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலீட் ஃபார் மீ, டெலீட் ஃபார் மீ அப்படின்னாலே நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டு மட்டும்தான் டெலிட் ஆகும். கேன்சல்னால் கேன்சல் வெளியே வந்துடும். ஸோ டெலிட் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேயும் இந்த மெசேஜ் டெலிட் ஆயிரும். இந்த மெசேஜ் யாருக்கு சென்ட் பண்ணிங்களோ, யார் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுடைய மொபைலிருந்தும் இந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆனதுக்கான நோட்டிஃபிகேஷனும் காமிச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், இந்த மெசேஜை டெலிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா யுவர் டெலிட்டட் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. ஸோ யுவர் டெலிட்டட் திஸ் மெசேஜ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஸோ நான் அனுப்பின என்னுடைய ஒரு வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குது, அன்ரீட் மெசேஜ். பட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் மெசேஜஸ் வாஸ் டெலிட்டட்னு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அனுப்பின மெசேஜ் என்னன்னு கூட நான் பார்க்கல, அது டெலிட்டும் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை காமிச்சிருக்குது. இந்த மெசேஜ் வந்து எப்போனாலும் டெலீட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ பட் வந்து நீங்கள் வந்து அனுப்பின மெசேஜை வந்து எப்போவுமே டெலீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் அனுப்பின ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணிடணும். சப்போஸ் நீங்கள் அனுப்பின மெசேஜ் வந்து 7 நிமிஷத்தை தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் அனுப்பின டெலிட் பண்ண மெசேஜ் யார் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் வந்து முற்றிலுமாக டெலிட் ஆகாது அப்படிங்கிறதையும் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஆகையால் நண்பர்களே, நீங்கள் அனுப்பும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யாருக்கா தவறாக அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. இது வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் சொன்ன மெசேஜை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணால் என்ன ரீசனுக்காக டிஸ்லைக் பண்ணுறீங்களோ அப்படிங்கிற காரணத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த தகவலை வந்து கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பல டெக்னிக் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.